நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஆன்மீகத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் என் மனசில் வந்து ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்திகிட்டே இருக்குதுங்க. சில எண்ணம் உணர்வு எல்லாம் எனக்கு ரொம்ப பயத்தையும் பீதியும் ஏற்படுத்துது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இதனால் என்னால் வெளியில் உலக காரியத்தில் கூட சரியாக செயல்பட முடிய மாட்டேங்குது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் ரொம்ப செஞ்சு சலிச்சே போயிட்டேன். மனசில் அமைதியும் நிறைவும் ஏற்படவே மாட்டேங்குது. மனசோட இயக்கத்தினால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியுங்களா? உடலில் தேவையில்லாமல் ஒரு நடுக்கம், பதட்டம், படப்படப்பு இப்படி எதனாச்சும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உலக விஷயம் பற்றி கேள்விப்படுறப்ப செய்தியெல்லாம் எனக்கு ரொம்பவும் பயமுறுத்துது. எதிர்காலம் பற்றி பயம் வந்து ரொம்ப வருது. நம்ம கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாதா? நிம்மதியான வாழ்க்கைக்கு எதனாச்சும் ஒரு வழி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இதை பாருங்க, இப்போ மனசில் தோன்ற எண்ண உணர்வு வந்து நம்ம எதனாச்சும் ஒன்றை பற்றி பிடிச்சிக்கிட்டு போராடுறது தான் எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமாக இருக்குது. நாம பற்றி பிடிக்கிறது வந்து அந்த போராட்டத்துலேருந்து விடுபடுறது தான் நம்ம விடுதலைன்னு கூட சொல்கிறோம். இப்போ மனசில் பிடிச்சிருக்கிற அந்த பிடியிலேருந்து விடுபட வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வந்து நம்ம பற்றி பிடிச்சிருக்கிற பிடியிலேருந்து விடுபட்டுட்டு வேறு ஏதோ ஒன்று அடையிறத சொல்கிறது கிடையாது. மனசு வழியாக நம்ம அடையிறதுக்கு அல்லது தக்க வச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எதையும் அடையவும் முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இப்போ மனசோட இயக்கத்துலேருந்து நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. அது ஒரு இயற்கையான இயக்கம். எண்ணம் உணர்வு எல்லாம் தானாக தோணி தானாக மறையுது. அது நம்ம கட்டுப்பாட்டில் சுத்தமாக கிடையாது. அங்கே நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அதாவது இப்போ நம்ம உடலோட அகம் இயற்கை இருக்குது பாருங்கள், அதாவது ஹார்ட் பீட் இருக்குது, இல்லை மூச்சு விடுறது இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி தானாக இயங்கிக்கிட்டு இருக்க இயக்கமாக இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளோட உடல் அக இயக்கமும் தானாக தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு தேவையற்ற மனோ ரீதியான போராட்டம் தான் உடம்பில் வந்து ஒரு பதட்டத்தையும் படபடப்பத்தையும் அப்படியே நமக்கு ஏற்படுத்துது. வெளி உலகம் கூட நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது கிடையாது. அது கூட அதோட போக்கு தான் செயல்பட்டுருக்கு. இப்படி எல்லாமே அது அதோடய செயல்பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன தான் இங்கே வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமாக வரத்தான் செய்யும். இப்போ நம்ம அறிவை பயன்படுத்தி தேவையான வெளி செயலுக்கு செய்துக்கிறது ஒன்று மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வியில் வந்து பெரும்பாலும் வந்து தானாக நடைபெற இயக்கத்தை பற்றி தான் கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. அதோடு நீங்கள் போராடுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக கூட இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை வெளி செயல் செய்கிறப்ப நம்ம அறிவை பயன்படுத்துவது ஒன்று மட்டும்தான். மனசோட இயக்கத்தில் அறிவு குறிக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குது. அதனால் மனசோட இயக்கத்தில் நம்ம அறிவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நம்ம இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ரயில் பயணத்தை போகிறோன்னு வச்சுக்கோங்க, ரயிலில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பயணத்துக்கு தேவையான லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். நம்ம ஒரு 3 பையில் எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இடது கையில் ஒரு பையையும் வலது கையில் ஒரு பையையும் இப்போ முதுகில் ஒரு பையையும் தூக்கிக்கிட்டு நம்ம ரயிலில் ஏறிடுறோம். இப்போ ரயிலில் ஏறினதுக்கு அப்புறமேட்டும் நம்ம இந்த 3 பையும் கீழே வைக்காமல் சுமந்துக்கிட்டே அப்படியே ரயில் பயணத்தை பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3 பையோட பாரம் வந்து நம்மளை ரொம்பவும் கலைப்படை செய்யுது. இதை பார்த்த ஒரு பெரிய வந்து நம்மக்கிட்ட நம்ம மேலே உள்ள அக்கறைனால உன்னை உடமைகள் எல்லாம் அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கி வைப்பா அப்படிங்கிறாரு. நம்ம உடனே அவர்கிட்ட ரயிலுக்கு எதுக்குங்க சுமை அப்படின்னு சொல்கிறோம். இல்லைப்பா, இதனால ரயிலுக்கு எந்த சுமையும் கிடையாது, பண்ணி கீழே இறக்கி வைப்பா அப்படிங்கிறாரு. இல்லைங்க, உடமைகளை பாதுகாக்கிறதுக்கு தானே நான் அதை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார், இல்லைப்பா கீழே இறக்கி வச்சுட்டு நீ நல்லா பார்த்துக்கலாமே. மறுபடியும் நம்ம சொல்லணும், இல்லைங்க ரயிலுக்கு ஏங்க வீண் சுமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ தான் அவர் வந்து ஒரு புதிய விளக்கத்தை அவர் சொல்கிறார். நீ இப்போ எத்தனை குள்ள எடை? 75ங்கய்யா. உன்னோட 3 பையோட மொத்த இடம் என்ன? அது ஒரு 50 கிலோ வருங்கய்யா. மொத்தமாக ஒரு 125 கிலோ வருது அப்படித்தானே? ஆமாங்கய்யா. இப்போ உன்னோட உடைமைகளை வந்து நீ சுமந்துக்கிட்டு இருந்தாலும் அதையும் ரயில் தான் சுமந்துக்கிட்டு போகுது. ரயிலில் கீழே இறக்கி வச்சாலும் அதையும் ரயில் தான் சுமந்துக்கிட்டு போகுது. நீ கீழே இறக்கி வச்சாலும் வைக்காட்டும் அதை சுமந்துக்கிட்டு போகிற ரயிலுக்கு இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா, எந்த பாதிப்பும் ரயிலுக்கு கிடையாது. அதனால் நீ கீழே இறக்கி வச்சா நீ கொஞ்சம் இழப்பாறலாம், சுமந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீ ரொம்ப வேதனையாக இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கே கூட உனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
இங்கே வந்து நம்ம மனசு தான் ரயிலு, நம்ம உடைமையில் சுமந்துக்கிட்டு இருக்கிற நம்ம தான் நம்மளோட அறிவு, இந்த உடைமைகள் தான் நம்மளுடைய எண்ணமும் உணர்வும். இப்போ ரயிலில் ஏறுறப்ப மட்டும்தான் நம்மளோட உடைமையில் சுமந்துக்கிட்டு போனால் போதும், பயணத்தில்ப்போ தேவையில்லாமல் அதை சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் செயல் செய்கிறப்ப மட்டும் நம்மளோட எண்ணத்தையும் உணர்வையும் நினைவுகளையும் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். ரயிலில் ஏறினதுக்கு அப்புறமேட்டு எப்படி நம்மளோட உடைமைகள்லாம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக பயணம் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த செயலும் செயல்படாதப்ப, எந்த செயலுக்கும் எதுவும் தேவையில்லாதப்ப, நம்ம எந்த விதமான எண்ணத்துக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை அப்படியே விட்டுவிட்டால் போதும், கீழே இறக்கி வச்சுட்டா போதும். மனங்கிற இயற்கையான ரயில் வந்து அந்த இயக்கத்தில் நம்ம எதையுமே சுமந்துக்கிட்டு போகிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள